அல்லாஹ் சொல்லுவான், நன்மை குறைஞ்சு போச்சா, ஒரு நன்மை வேணுமே, ஒரு நன்மை இருந்தா தான் சொர்க்கவாதி. தேடுறான் தேடுறான், கியாமத்து நாள் நன்மை கொடுக்கிற நாள் அது. மனைவிட்ட போவான், பிள்ளைகிட்ட போவான், உம்மட்ட போவான், வாப்பட்ட போவான், போய் 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 பார்த்தா நன்மை கிடைக்காது, அது நன்மை கொடுக்கிற நாள் இல்ல. அவன் கூட வேலைக்கு ஆக மாட்டான். உலகத்துல நிறைய பேர் பாவம் செய்யறது நண்பனுக்காவே ட்ரிப் போறேன், நண்பனுக்காவே என்னமோ செய்யற, அந்த நண்பன் கியாமத்துல வேலைக்கு ஆக மாட்டான். மனைவி ஓடுவா, பிள்ளைகள் ஓடுவோம். அப்ப ரொம்ப கவலையோட போவான். ஒருத்தன் கேப்பானா, அடி எங்கப்பா போற, இல்லப்பா நன்மை தீமை நிறுக்கப்பட்டுச்சு, ஒரு நண்பன் போதாது, ஒரு நண்பன் தான் சொர்க்கவாதி ஆயிருவேன். அப்படியா, அப்ப எந்த ஒரு நண்பருக்கு நீ எடுத்துக்கொண்டுவான். அவனுக்கு ஆச்சரியம், உடனே அந்த நன்மையை எடுத்துக்கொண்டு ஓடி ஓடி வருவான். யா அல்லாஹ், என் விஷயம் ஆயிருச்சு, என் விஷயம் நடந்துருச்சு, நான் சொர்க்கவாதி ஆயிரணும், ஒரு நன்மை கிடைச்சிருச்சு. எல்லாம் அறிந்து அல்லாஹ் கேட்கிறான், உனக்கு ஒரு நன்மை கிடைச்சிச்சா? ஆமா யா அல்லாஹ், இந்த உலகத்துல உனக்கு ஒருத்த நன்மை தந்தானா, அவனு கூட்டிடுவான். அவன் வருவான், வந்தனா அல்லாஹ் கேட்பான், நீ நன்மை கொடுத்தியாப்பா? ஆமா யா அல்லாஹ், ஒரு நன்மையை கொடுத்தேன். ஏன்ப்பா நன்மை கொடுத்த, இது நன்மை கொடுக்க இடமா இது? அந்த அடியான் சொல்றான், யா அல்லாஹ், என்னைய நீ நரகத்துக்கு முடிவாகிட்ட, ஆனா என்கிட்ட ஒரு நன்மை இருக்கு, அந்த நன்மை எடுத்துக்கிட்டும் நரகத்துக்கு தான் போக போறேன், அந்த நன்மை இல்லாமையும் நரகத்துக்கு தான் போக போறேன். அப்ப அந்த நன்மையை எடுத்துக்கிட்டு நரகத்துக்கு போறதை விட அந்த நன்மை இவனுக்கு கொடுத்து இவனை சொர்க்கத்துக்கு அனுப்பி நான் நரகத்துக்கு போறேன். அல்லாஹ் சொல்றான், இந்த கியாமத்தில் என்ன விட நீ கொடைவாளாக போறியா, என்ன விட கஃபாராக போறியா நீ, என்ன விட பெரியாளாக போறியா நீ? அந்த நன்மையை கொடுத்ததால உன்னையும் மன்னிக்கிறேன், எடுத்ததால உன்னையும் மன்னிக்கிறேன், ரெண்டு பேரும் சொர்க்க போனுவான். ஒரு தாய் விட 70 மடங்கு பாசம் அல்ல. ஒருத்த நரகத்துல கட்டுவானா, ஒரு மனிதன் ஒரு நரகத்துல உட்கார்ந்துகிட்டு ஒரு மனிதன் சத்தம் போடுறான், யா அஸீஸ், யா கஃபார், எல்லாம் சத்தம் போடக்கூட அல்ல அந்த மனிதன் அழைச்சி கேட்கறான், ஏன்ப்பா சத்தம் போடுற, யா அல்லாஹ் தாங்க முடியாது, யா அல்லாஹ் என் பேரை சொல்லியா சத்தம் போட்ட நீ, சொர்க்கம் போடுறான். மேலான பெரியாரே சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் இறக்கம் உள்ளவன் தான், நம்ம அல்லாஹ் விலங்கல்ல. பாருங்க, நபிமார்கள் கூட அழுகிறாங்க, ஆதம் அலி இஸ்லாம் அழுகிறாங்க குர்ஆன்ல பாருங்க, இப்ராஹிம் அலி இஸ்லாம், தாவூத் அலி இஸ்லாம். இப்ராஹிம் அலி இஸ்லாம் யாரு? அல்லாட நண்பன். அவங்க சொல்ற ரப்பி ஃபிர்லி, யாரு மன்னிச்சிரு, யாருலாம் மனுஷன் தான், யாருலாம் நபிமார்கள் பாவம் செய்வாங்களா? இப்ராஹிம் அலி இஸ்லாம் யாரு? அல்லாட நண்பன். அல்லாட நண்பன் ஆகிறது லேசா? இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, நான் அவர் டால், நான் இவர் டால், நான் அவரோட வலது கை, இவர் இடது கையா. அல்லாஹ் சொல்ற இப்ராஹிம் ஏன் ஆளு, இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்னுடைய ஆளு. அப்படியே அற்ப